கோவையில் ஊரடங்கு உத்தரவை பயன்படுத்தி பெட்ரோல் பங்க் உரிமையாளர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். கொலைக்கு காரணம் மாமல் பிரச்சனையா, மனைவி உடனான தகராறா? கொரோனா வைரஸ் தொற்று பரவலை தடுக்க நாடே ஊரடங்கை பின்பற்றி வரும் நிலையில் ஆள் நடமாட்டம் இல்லாததை பயன்படுத்தி புதுவையில் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி அருகே உள்ள விழுப்புரம் சாலையில் சமீபத்தில் மாமூல் பிரச்சனையில் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் ஒரு பெட்ரோல் பங்க் உரிமையாளர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். அடுத்தடுத்து புதுச்சேரியை ஒட்டியுள்ள பகுதிகளில் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் குறிவைக்கப்படுவது ஏன்? புதுச்சேரி பாகூர் இருளன் சந்தையை சேர்ந்தவர் 54 வயதான புருஷோத்தமன் புதுச்சேரியில் பெட்ரோல் பங்க் நடத்தி வருகிறார். ஐயங்குட்டிப்பாளையம் அமைதி நகரில் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். இவருக்கு திலகவதி என்ற மனைவியும் ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர். மகன் தனப்பிரவீன் பிடெக் முடித்துவிட்டு யூபிஎஸ்சி தேர்வுக்காக சென்னையில் தங்கி படித்து வருகிறார். மகள் தனப்பிரியா புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படித்து வருகிறார். இந்நிலையில் கரசூர் கிராமத்தில் நடத்தி வரும் பெட்ரோல் பங்கிலிருந்து செவ்வாய்க்கிழமை இரவு 12 மணியளவில் அமைதி நகரில் உள்ள வீட்டுக்கு புருஷோத்தமன் புறப்பட்டுள்ளார். 10 கண்ணு பகுதி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பின்னால் மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அவரை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த புருஷோத்தமன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து இருசக்கர வாகனத்தில் கொலையாளிகள் தப்பிச் சென்றுவிட்டனர். புருஷோத்தமன் கொலை செய்யப்பட்டு கிடப்பதை அந்த வழியாக சென்றவர்கள் பார்த்து வில்லியனூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பினர். தொடர்ந்து புருஷோத்தமன் கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். அருகில் இருந்த டீ கடையில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவை ஆய்வு செய்தபோது இருட்டில் ஒரு இருசக்கர வாகனத்தின் வெளிச்சத்தை தவிர வேறு எதுவும் தெரியவில்லை. தொடர்ந்து நடத்திய விசாரணையில் புருஷோத்தமன் வேறு ஒரு பெண்ணுடன் கள்ளத் தொடர்பில் இருந்துள்ளார். இதனால் அவருக்கும் அவருடைய மனைவி திலகவதிக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. தகராறு முற்றி 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கணவரை விட்டு பிரிந்து திலகவதி தனியாக வசிக்கிறார். மேலும் பெட்ரோல் பங்க் மூலமாக வரும் வருமானம் முழுவதையும் கள்ளத் தொடர்பில் உள்ள அந்த பெண்ணிடம் கொடுப்பதாக கூறி பெட்ரோல் பங்கிற்கு வந்து அடிக்கடி தகராறில் ஈடுபடுவார் என கூறப்படுகிறது. இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன்னர் பெட்ரோல் பங்க் இருக்கும் கரசூர் கிராமத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் புருஷோத்தமன் இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது பின்தொடர்ந்து சென்றுள்ளனர். அவர்களை புருஷோத்தமன் கவனித்தும் முன்னால் சென்று பைக்கை வேகமாக ரேஸ் செய்து பயமுறுத்திவிட்டு சென்றுள்ளனர். இது தொடர்பாக பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்கும் ஊழியர்களிடம் புருஷோத்தமன் தெரிவித்துள்ளார். மேலும் சேதுராப்பட்டு காவல் நிலையத்தில் வாய்மொழி புகாரும் அளித்துள்ளார். உள்ளூர் இளைஞர்கள் என்பதால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் பெட்ரோல் பங்க் நடத்துவது சிரமம் என்றும் கூப்பிட்டு எச்சரிக்குமாறு கூறியுள்ளனர். இந்நிலையில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக புதுச்சேரியில் முன்கூட்டியே 144 தடை உத்தரவு போடப்பட்டிருந்ததால் சட்டம் ஒழுங்கை காப்பதில் போலீசார் கவனம் செலுத்தி வந்தனர். இந்நிலையில் அதே இளைஞர்கள் ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனத்தில் சென்று புருஷோத்தமனை கொலை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். எனினும் மாமூல் பிரச்சனையில் புருஷோத்தமன் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு பெண்ணுடன் கள்ளத் தொடர்பில் இருந்ததால் இந்த கொலையில் அவரது மனைவிக்கு ஏதேனும் தொடர்பு இருக்குமா என்ற
பல்வேறு கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புருஷோத்தமன் சென்ற சாலையில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்யும் பணியிலும் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். ஊரே வீட்டில் அடைந்து கிடந்த தருணத்தை பயன்படுத்தி திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட இக்கொலை சம்பவம் புதுவையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.